இதனிடையே நாட்டில் கோவிட் மரண எண்ணிக்கை தொடர்ந்து மூன்று இலக்கமாக பதிவாகி வருவது மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது அதிலும் சில வறுமை நிலையில் உள்ள குடும்பங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மரண சம்பவங்கள் ஏற்படுவதால் பொருளாதார நெருக்கடியில் அவர்கள் மேலும் சிக்கி தவிக்கின்றனர் சீர் செய்ய குறைந்தபட்சம் பி நாற்பது பிரிவைச் சேர்ந்த மக்களின் இறுதிச் சடங்கிற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் பாதிக்கப்பட்டவர்களின் நிதி சுமையை குறைக்க அது உதவும் என்று மலேசிய இந்து தர்ம மாமன்று தலைவர் ராதாகிருஷ்ணன் அழகர் மலை தெரிவித்தார் மலேசிய அரசாங்கம் இந்த கோவிட் தொற்றினால் மரணமடைகின்ற அன்பர்களின் இறுதிச் சடங்கு செலவினங்களை மதம் இனம் என பார்க்காமல் எல்லாருக்கும் பொதுவாக இந்த செலவுகளை ஏற்று அவர்களுக்கு இந்த பொருளாதார கஷ்டமான நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கு வேலையிலே அந்த செலவுகளை ஏற்று உதவுமாறு மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றது மதங்களை கடந்து மனிதாபிமானத்துடன் வழங்கப்படும் இந்த உதவி சாரார் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் என்பதால் வெகு விரைவில் இவ்விவகாரம் குறித்து மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் இதனிடையே இஸ்லாமூர் மாநிலத்தில் கோவிட் நோய் காரணமாக மரணம் அடைந்த இஸ்லாம் அல்லாதோரின் நல்லுடல்களை அடக்கம் அல்லது தகனம் செய்யும் நடவடிக்கையை துரிதப்படுத்த உடனடியாக இரண்டு மின் தகன மையங்களை திறக்க உள்ளதாக மத்ரிபசார் டாக்டர் அமிருடின் ஷரி பர்னாமாவிடம் தெரிவித்திருந்தார் இதற்கு இதர ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் உள்ள தகன மையங்கள் மற்றும் ஈடுகாடுகளை பயன்படுத்துவதோடு தனியார் மின் தகன மையங்களின் உதவியையும் நாடவுள்ளதாக அவர் கூறினார் இதன் வழி காலை மாலை இரவு என்று மூன்று வேளைகளிலும் மருத்துவமனையின் சவக்கிடங்கில் இருக்கும் சடலங்களை அடக்கம் அல்லது தகனம் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றார் அவர்